இந்து மதத்தில் எண்ணிலடங்கா சடங்குகள் நிலவுகிறது. மொட்டையடித்தல், உபநயனம், திருமணம் போன்றவைகள் சில உதாரணங்கள். பிறந்தது முதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இந்துக்களும் இவை அனைத்தையும் பின்பற்ற வேண்டியிருக்கும். இந்து சடங்குகளும் பண்பாடுகளும் இந்து மதத்தில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. மோட்சத்தை அடைய இதனை இந்துக்கள் பயபக்தியுடன் பின்பற்றுகிறார்கள். தலையை மொட்டையடித்துக் கொள்வது என்பது பல இந்துக்கள் பின்பற்றி வரும் ஒரு முக்கியமான சடங்காகும். திருப்பதி, பழனி மற்றும் வாரணாசி போன்ற புனித ஸ்தலங்களில் தலையை மொட்டையடித்து முடியை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பது கட்டாயமான ஒரு பழக்கமாக உள்ளது. தலைமுடி என்பது பெருமையான ஒரு விஷயமாகும். அதனை கடவுளுக்கு காணிக்கையாக அளிப்பதன் மூலம் நம் செருக்கும் ஆணவமும் நம்மை விட்டு நீங்கும் என நம்பப்படுகிறது. தாங்கள் வேண்டியது நடைபெற்றால் கடவுளுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்காகவும் சிலர் தங்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்வதுண்டு. தலையை மொட்டையடித்துக் கொள்வதற்கான காரணம் என்ன, ஏன் அதனை இந்துக்கள் பின்பற்றுகின்றனர் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். பிறப்பு மற்றும் மறுபிறவி மீது இந்துக்களுக்கு நம்பிக்கை உண்டு. கடந்த ஜென்மத்தில் இருந்த பந்தங்களின் தொடர்பை துண்டிப்பதற்காகவே குழந்தைகளுக்கு முதல் மொட்டை போடப்படுகிறது. அப்படி தலையை மொட்டை அடிப்பதால் அக்குழந்தை இந்த பிறப்பில் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது. அதனால் இது ஒரு முக்கியமான சடங்காக பார்க்கப்படுகிறது. தலைமுடி என்பது பெருமை மற்றும் ஆணவத்தை குறிக்கும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதனால் தலைமுடியை மொட்டையடித்துக் கொள்வதன் மூலம் நாம் கடவுளிடம் சரணாகதி அடைகிறோம். தலைமுடியை மொட்டையடிப்பதன் மூலம் நம் தலை கணத்தை இழந்து கடவுளுக்கு அருகில் வருகிறோம். இது பணிவை எடுத்துக்காட்டும் ஒரு செயலாகும். மேலும் எந்த ஒரு ஆணவமும் எதிர்மறையான எண்ணங்களும் இல்லாமல் கடவுளை உணர ஒரு சின்ன முயற்சியாகும். மன்னட் என்னும் பகுதியில் மக்கள் தங்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்வார்கள். நீங்கள் வேண்டியது நிறைவேறினால் கடவுளுக்கு அந்த கடனை அடைக்க மொட்டையடிப்பார்கள். அதுவே மன்னட் எனப்படுகிறது. அதனால் ஒருவரின் வேண்டுதல் நிறைவேறும் போது கடவுளுக்கு தன் நன்றியை காட்ட தன் தலையை மொட்டையடித்து தலைமுடியை காணிக்கையாக செலுத்துவார்கள். இந்த சடங்கு முக்கியமாக திருப்பதி, பழனி மற்றும் வாரணாசி கோயில்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்து மதத்தில் மொட்டையடிப்பது என்பது மிகவும் முக்கியமான சடங்காகும். இது பணிவை எடுத்துக்காட்டும் செயல், உங்களை ஒட்டுமொத்தமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு சிறிய முயற்சியாகும்.